மருத்துவத்துறை வரலாற்றில் தினந்தோறும் பல வகையான சாதனைகள் உலகில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக RSRM மருத்துவமனையில் சீர்காழியைச் சேர்ந்த 23 வயதான நிவேதா என்கின்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஒரே நேரத்தில் இருதய அறுவை சிகிச்சையும் மகப்பேறுவுக்கான சிசரின் குழந்தை பிறப்பும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. RSRM மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவ பெருமக்களின் மிக சிறந்த இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சிக்கு அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். சகோதரி நிவேதா அவர்களுடைய தாயார் வனிதா அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் என்னுடைய தொலைபேசியை கண்டுபிடித்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய மகள் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும், அவருக்கு இருதய அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறார், அவருக்கு உதவிட வேண்டும், மருத்துவ உதவி செய்திட வேண்டும் என்று தொலைபேசியில் எப்படியோ என்னை கண்டுபிடித்து பேசினார்கள். உடனடியாக நான் RSRM முதல்வர் உள்ளிட்ட மருத்துவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு பேசி அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த வகையில் இந்த மருத்துவமனையைச் சேர்ந்த அனைத்து மருத்துவர்களும் வருகிற அனைவருக்குமே மிகுந்த சிரத்தையோடு மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இருதய அறுவை சிகிச்சையும் சிசேரியனும் ஒன்றாக செய்வது என்பது இதுவரை எங்கேயும் நடைபெற்றதாக ஒன்று. எனவே இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து தாயும் சேயும் நலம் என்கின்ற வகையில் இன்றைக்கு குழந்தையும் அவருடைய தாயும் மிகுந்த நலத்தோடு இருக்கிறார்கள். இதற்கு காரணமான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களையும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சார்பிலும் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.